அப்துல் பாசித் புகாரி அவர்களின் அனைத்து பயான்களையும் ஒரே தளத்தில் பார்வையிட இப்போதே உங்கள் வீடியோவிற்கு கீழ் காணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ லைக் மௌலவி அப்துல் பாசித் புகாரி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறவாமல் அருகிலுள்ள பெல் ஐகோனையும் கிளிக் செய்து மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்களின் அனைத்து பயான்களையும் உடனுக்குடன் பார்வையிடுங்கள். அன்ஸர்துகும் النار அன்ஸர்துகும் النار அன்ஸர்துகும் النار. நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தம் உயர்ந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் மாறிக்கொண்டே இருந்தது. அன்ஸர்துகும் النار அன்ஸர்துகும் النار. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், சத்தம் உயருவதை பார்த்தால் சந்தையில் இருப்பவர்கள் கூட அல்லாஹுடைய தூதருடைய சப்தத்தை கேட்க முடியும். அவ்வளவு உயரமாக அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய சப்தத்தை உயர்த்தி சொன்னார்கள், நரகத்தை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஒரே வார்த்தை தான், விளக்கப்படவில்லை. நரகம் என்றால் என்ன, அதன் தன்மைகள் என்ன, அதன் வேதனைகள் என்ன என்றெல்லாம் விளக்கப்படவில்லை. ஒரே வார்த்தை தான். முன்னால் உட்கார்ந்திருந்த மூமின்களான அந்த சஹாபாக்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்தது. அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுவின் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர். ஈமானது மூமின்களே, அல்லாஹுவின் உண்மையான அச்சம் அது மூமின்களே, நரகத்தின் உண்மையான பயம் அது மூமின்களே, நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற உண்மையான ஏக்கம் அது மூமின்களே. எம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஈமானில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து அல்லாஹுவின் நேசத்தில் இருந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தில் இருந்து முற்றிலும் வெளியே வந்து செத்து மடிந்து விட்ட காரணத்தால் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் ஆதரவு இல்லை, நரகத்தை பற்றி பேசப்பட்டால் பயம் இல்லை, மறுமையை பற்றி பேசப்பட்டால் அச்சம் இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நரகத்தை நினைவு கூர்ந்தார்கள். திடீரென தன்னுடைய முகத்தை கொஞ்சம் பின்னால் கொண்டு சென்றார்கள். நரகத்தை மறுபடியும் நினைவு கூர்ந்தார்கள், முகத்தை பின்னால் கொண்டு சென்றார்கள். ஒவ்வொரு முறையும் கொண்டு செல்லும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். நாங்கள் எண்ணினோம், அல்லாஹுடைய தூதருக்கு நரகம் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் காட்டப்படுகிறது என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன்னார் இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். வலௌ பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்த மரத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுவும் கிடைக்கவில்லை என்றால் பிகலிமத்தின் தொய்யிபா, நல்ல வார்த்தையை பேசியாவது நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படி அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அனுப்பப்பட்ட அத்துணை ரசூல்மார்களும் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் நற்செய்தி சொல்லுவார்கள், எச்சரிக்கை செய்வார்கள். யாருக்கு நற்செய்தி சொல்லுவார்கள்? யார் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு இருந்தார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவார்கள். என்ன நற்செய்தி? சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லுவார்கள். யாருக்கு எச்சரிக்கையாளர்கள் நபிமார்களும் ரசூல்மார்களும்? யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள் நபிமார்களும் ரசூல்மார்களும். அதுபோல்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முழுமையான வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய தூதரும் நரகத்தை பயந்தார்கள். யார் பயந்தார்கள்? அல்லாஹுடைய தூதரும் நரகத்தை பயந்தார்கள்.
அந்த எச்சரிக்கையை தங்களுடைய சமூகத்திற்கும் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நரகம் யாருக்காக தயாரிக்கப்பட்டது? நரகம் அல்லாஹுவை மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்டது. ஆனால் காஃபிர்களுக்காக நரகம் தயாரிக்கப்பட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மனிதர்கள் யார் 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 என்று குர்ஆனிலே அடுக்கடுக்கான வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹுவை மறுப்பவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை புறக்கணிப்பவர்களுக்கு, அல்லாஹ்வின் நேசத்தை மறந்தவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை மறந்தவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கியவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவதை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கியவர்களுக்கு, மரணத்தை மறந்தவர்களுக்கு, மறுமையை மறந்தவர்களுக்கு, விசாரணையை அஞ்சாதவர்களுக்கு, நரகத்தை பயப்படாதவர்களுக்கு, சொர்க்கத்தை ஆதரவு வைக்காதவர்களுக்கு, உலகம் மட்டும் போதும் என்று இந்த உலக வாழ்வுடைய செல்வங்களை சம்பாதிப்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டங்களை மீறுபவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை செயல்படுத்தாமல் அல்லாஹ் தடுத்ததை தங்களுடைய வாழ்வில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மறுத்த காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடிய பாவிகள், இவர்கள் எல்லோருக்காகவும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையின் உலகம்தான் நரகம். கண்ணியத்துக்குரியவர்களே, முன்னால் நீங்கள் சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுது கேட்டிருப்பீர்கள், சொர்க்கவாதி அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தில் இருந்து அழைத்து செல்லும் பொழுதே அல்லாஹ் கண்ணியத்தோடு அழைத்து செல்வானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிக்க இருக்கின்ற நரகவாதியை அல்லாஹ் எப்படி இந்த பூமியில் இருந்து அழைத்து செல்லுவான் தெரியுமா? வாருங்கள், அந்த நரகவாதியுடைய மரணத்தின் பாதையில் பயணிப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவியாக இந்த பூமியில் வாழ்ந்தவன், மேலே குறிப்பிட்ட எல்லா தன்மைகளையும் தன்னுடைய வாழ்வில் கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தவன் மரண நேரத்தை ஒரு நாள் நிச்சயமாக அடைவான். எல்லோருக்கும் இந்த உலகத்திலே மரணம் என்பது நியமிக்கப்பட்டது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அது போன்று பாவம் செய்த, குற்றம் செய்த, அல்லாஹ்வை மறுத்த, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்த, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறிய, குர்ஆனை மறந்த, சுன்னாவை மறந்த அந்த மனிதனுக்கும் ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணத்தின் நேரத்தில் அவனிடத்தில் நன்மைகளின் புத்தகங்கள் நிரப்பப்பட்டிருக்காது. பாவங்களையே தன்னுடைய வாழ்நாளில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த அந்த பாவி மரண நேரத்தை அடைவான். இரண்டு மலக்குகள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஸல இலைஹி மினஸ் ஸமாஇ மலாஇகத்துன் சூதுல் வுஜூஹ். அந்த மரண நேரத்தில் மலக்குகள் வருவார்கள். அவர்களுடைய முகங்களை பார்த்தால் கருமையான முகங்களாக இருக்கும். மஹுமுல் முசூஹ், அவர்களுடைய கரங்களில் நரகத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட சம்பட்டிகள் கையில் இருக்கும். ஃபயஜலிசூன மின் ஹுமத்தல் பசர், அந்த பாவியுடைய தலைமாட்டின் அருகே அமர்வார்கள், அல்லது அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை உள்ளே அமர்வார்கள். அவனுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அவனை சுற்றி இருப்பார்கள். அவனுடைய கண்களின் திரை அகற்றப்பட்டு மலக்குகள் அவனுக்கு முன்னால் காட்சியளிப்பார்கள். நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அவர்கள் அல்ல, பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மிகவும் கருமை நிறமுடைய கோரமான தோற்றமுடைய மலக்குமார்கள். அல்லாஹ் பாதுகாப்பாளாக. அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது சும்மயஜி உமலகுல் மௌத், மலக்குல் மௌத் வருவார். அந்த மலக்குகள் உயிரை கைப்பற்ற மாட்டார்கள். அவர்களுடைய பணி அந்த உயிரை எடுத்து செல்வதுதான். மலக்குல் மௌத்து தான் உயிரை கைப்பற்ற முடியும். மலக்குல் மௌத் வருவார், அவருடைய தலைமாட்டின் அருகே அமர்வார். அந்த பாவியை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐயத்துஹன் நஃப்ஸுல் கபீதா, ஐயத்துஹன் நஃப்ஸுல் கபீதா, தூ அசுத்தமான பாவத்தை சுமந்த ஆத்துமாவே, உஹ்ருஜி இலா சஹத்தி மினல்லாஹி வகதப், அல்லாஹுவின் கோபத்தோடு, அல்லாஹுவின் வெறுப்போடு, அல்லாஹ்வின் மீது கோபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், உன்னை படைத்த இறைவன் உன் மீது கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த உடம்பில் இருந்து வெளியே வா என்று அழைப்பார் மலக்குல் மௌத். அவ்வளவுதான், அந்த உயிர் ஓட ஆரம்பிக்கும். எப்படியாவது இதிலிருந்து தப்பித்துக் கொண்டே ஆக வேண்டும் என்று உடம்பில் அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் ஓடும். மலக்குல் மௌத்து பிடித்து இழுப்பார் அந்த உயிரை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஈரமான கம்பளி போர்வையை
ஒரு முள்ளில் போட்டு இழுத்தால் எப்படி கிழிந்து நார் நாராக வருமோ அது போன்ற அந்த பாவியுடைய உயிர் கிழிந்து நார் நாராக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவருடைய உடம்பில் இருந்து வெளியே வரும். அதை மலக்குல் மௌத் அந்த பாவிகளுடைய உயிரை கைப்பற்றி செல்லக்கூடிய மலக்குடைய கரத்தில் ஒப்படைத்து சென்று விடுவார். அந்த மலக்குகள் எடுத்து செல்லுவார்கள் அந்த பாவியின் உயிரை, கதறுவார், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், கதறுவார். யாரும் அவருடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்க முடியாது. வானத்துடைய கதவு தட்டப்படும், இதோ இந்த உயிர் வந்திருக்கிறது, ரப்பை சந்திக்க வேண்டும். யார் உயிர்? இந்த பெயர், இந்த பெயர், இந்த பெயர், இந்த பெயர். பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படும், வானத்தில் இருந்து அழைப்பு வரும். லா துஃபத்தஹு லஹும் அப்வாபு ஸமா வலா யத்குலூனல் ஜன்னத் ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபி ஸம்மில் கியாத். இந்த உயிருக்காக வானத்தின் கதவை திறக்காதீர்கள். இந்த உயிர் சொர்க்கத்தை அடைய முடியாது எதுவரை? ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாதவரை. அல்லாஹு அக்பர். என்ன உதாரணம் பாருங்கள், ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாதவரை இந்த உயிர் சொர்க்கத்தை அடைய முடியாது. இந்த உயிருக்காக வானத்தின் எந்த கதவும் திறக்கப்படாது. உடனடியாக அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு அந்த உயிர் வானத்திலிருந்து தூக்கி வீசப்படும் கபரை நோக்கி. அல்லாஹு அக்பர். எங்கே செல்ல முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே? வேறு நாட்டை நோக்கி செல்லலாமா? வேறு ஊரை நோக்கி செல்லலாமா? எங்கே சென்றால்தான் அடைக்கலம் உண்டோ அங்கேயே அடைக்கலம் மறுக்கப்பட்டதற்கு பிறகு அனாதையாக யாரும் பாதுகாப்பிற்கு இல்லாமல் எந்த ஒரு ஆறுதலும் கேட்காமல் அந்த உயிர் கலங்கி 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 தன்னையே அழித்துக் கொள்ளும் அளவிற்கு கபருக்கு வந்து சேரும். கபருக்கு வந்தவுடன் அந்த உயிரை அடக்கம் செய்வார்கள் அவருடைய உறவினர்கள். அந்த உடலை அடக்கம் செய்வார்கள். உடலை அடக்கம் செய்து அவர்கள் நடக்கக்கூடிய சத்தம் ஒரு சிறு எட்டுகளை அந்த உயிர் செவிமடுக்கும். ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபரில் நீங்கள் ஒரு உடலை அடக்கி சென்றால் அந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் யார் உங்களை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் என்ற செவி சப்தத்தை அல்லாஹ் கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். கதறுவான், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை எங்கே விட்டு செல்கிறீர்கள், என்னை எங்கே விட்டு செல்கிறீர்கள் என்று கதறிக்கொண்டே அந்த உயிர் அழுது கொண்டிருக்கும். அந்த கபரிலே அடக்கம் செய்த அந்த உறவினர்கள் அவர்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வருவார்கள். அவருடைய உடம்பிற்குள் அந்த உயிர் மறுபடியும் செலுத்தப்படும். இரண்டு மலக்குகள் வருவார்கள், அவனுக்கு அருகிலே அமர்வார்கள். எந்த விளக்கமும் கேட்கப்படாது. நீ யார், எங்கிருந்து வந்தாய், எதுவும் கேட்கப்படாது. மன் ரப்புக், உன் இறைவன் யார், என்ன சொல்லும், அது என்ன சொல்லுவாட? அவன் அல்லாஹுவை நினைத்து வாழ்ந்திருந்தால், அல்லாஹுடைய நினைவில் தன்னுடைய வாழ்வை நகர்த்தியிருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி தன் வாழ்வை கொண்டு சென்றிருந்தால், அல்லாஹ்வின் நினைவில் தன் உள்ளத்தின் அமைதியை தேடியிருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்காக அல்லாஹ்விற்கு சுஜூது செய்திருந்தால், அல்லாஹ்விற்கு ருக்கூ செய்திருந்தால், அல்லாஹுவை அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று தன் வாழ்நாள் முழுக்க துதித்துக் கொண்டிருந்தால் அவன் பதில் சொல்ல முடியும், ரப்பி அல்லாஹ் என்று. அல்லாஹுவை மறந்தவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்தவன், அல்லாஹுவை அஞ்சாதவன், அல்லாஹுவின் மீது பயம் கொள்ளாதவன், அல்லாஹ்வின் மீது ஆதரவு கொள்ளாதவன், அவன் சொல்லுவான், ஹா ஹா லாதிரி, எனக்கு தெரியவில்லையே, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், வமாதீனோக், உன் மார்க்கம் என்ன, நீ வந்த வழி என்ன, எப்படி சொல்லுவான் இஸ்லாம் என்று. மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால் சொல்லுவான், தொழுகை நிலைநாட்டி இருந்தால் சொல்லுவான், ஜக்காத்தை கொடுத்திருந்தாலே சொல்லுவான், ஹஜ்ஜை நிறைவேற்றி இருந்தால் சொல்லுவான், அல்லாஹ்வின் மார்க்க கடமைகளை பின்பற்றுவதை தன் வாழ்நாளில் குறிக்கோளாக ஆக்கி இருந்தால் அவன் சொல்லுவான் தீனியல் இஸ்லாம் என்று. ஆனால் இவன் எப்படி சொல்ல முடியும் என் மார்க்கம் இஸ்லாம் என்று, எனக்கு தெரியாது. இந்த தூதரை பற்றி, முஹம்மது ரசூலை பற்றி என்ன சொல்கிறாய் என்று கேட்கப்படும். அவன் சொல்லுவான், லா அதிரி, எனக்கு எதுவும் தெரியாது. அவ்வளவுதான். அவன் அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே வானத்திலிருந்து கட்டளை வரும், இந்த உயிருக்காக நரகத்தின் வாசலை திறந்து வையுங்கள். அல்லாஹு அக்பர். நரகத்தின் ஜுவாலைகள் அவனை வீச ஆரம்பிக்கும். இவனுக்கு வேதனையை கொடுங்கள். மலக்குகள் சம்பட்டிகளை எடுத்துக் கொண்டு வருவார்கள் அவனை அடிப்பதற்காக. அவனை அடிப்பார்கள், அவனுடைய உடலை கபூர் நெருக்கும். இன்னொரு இரண்டு விலா எறும்புகள் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து விடும். அந்த வேதனை அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு புறம் நரகத்திலிருந்து ஜுவாலை காற்றுகள், இன்னொரு புறம்
கொடுமையான வேதனை தரக்கூடிய மலக்குகளுடைய வேதனை, இன்னொரு புறம் கபருடைய நெருக்கம் என்று நெருக்கத்தோடு அந்த இருளடைந்த குழியில் மறுமை வரை அல்லது அல்லாஹ் நாடுகின்ற வரை அந்த நரகத்துடைய மனிதன் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவான். அப்துல் பாசித் புகாரி அவர்களின் அனைத்து பயான்களையும் ஒரே தளத்தில் பார்வையிட இப்போதே உங்கள் வீடியோவிற்கு கீழ் காணும் Friends who like மூலவி அப்துல் பாசித் புகாரி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறவாமல் அருகிலுள்ள பெல் ஐகோனையும் கிளிக் செய்து மூலவி அப்துல் பாசித் புகாரி அவர்களின் அனைத்து பயான்களையும் உடனுக்குடன் பார்வையிடுங்கள்.